ஐரோப்பிய தமிழ் வானொலியினர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட உங்களுக்காக மிக அருமையான கவிதைகள் மற்றும் கானங்களை சுமந்து வர காத்திருக்கிறது உணர்வும் உன்னதமும். நான் உங்கள் தயானா. ஒரு இனிய பாடலை முதலாவது பாடலாக ஒலிக்க விடுகிறேன் இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்காக விழி என்ற கவிதை தொகுப்பை அதில் இருக்கின்ற இனிமையான கவிதைகளை பகிர்ந்து கொள்ள சித்தம் கொண்டுள்ளது. அந்த வகையில் திருநெல்வேலியை சொந்த இடமாக கொண்ட வாசுகி குணராஜாவினுடைய இந்த விழி கவித்தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் கவிதைகள் உங்களை பரவசப்படுத்த காத்திருக்கின்றன. இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் இதனுடைய அட்டை படத்தை தந்திருக்கின்றார் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையினுடைய உப அதிபராக கடமையாற்றிய கே கே அரந்தவராஜா அவர்கள். வாசுகி குணராஜா அவர்களுடைய இந்த கவித்தொகுப்பு அவருடைய உள்ளத்து உணர்வுகளின் உயிர் துடிப்பாய் அமைந்திருக்கின்றது. தன்னுடைய தமிழ் சமூகத்தை கவிச்சாளரத்தால் பார்த்து உள்ளதை உள்ளபடியே விழிக்க முனைவதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கவி என்பது தன்னுடைய இதய தாகம் எனவும் இந்த இளம் கவியினுடைய தாகம்தான் இவ்விழியோடு தெரிகிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். எனவே இந்த விழியை அரங்கேற்றம் செய்ததாக அதற்காக தன்னுடைய தந்தையுனதும் தாயினதும் ஆசீர்வாதத்தோடும் தீரா தாகத்தோடும் இதை வெளியிட்டதாகவும் அவர் தன்னுடைய முன்னுரையில் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஆசிரியர் வாசுகி குணராஜாவினுடைய அந்த விழி கவித்தொகுப்பிலிருந்து வருகின்ற முதலாவது கவிதை அகமும் முகமும் என்ற தலைப்பில். அந்நிய தேசத்திலிருந்து தாயக மண்ணிற்கு இடைக்கிடை வரும் தபால் உரைகளுக்குள் இவர்கள் முகங்களை மட்டும்தான் தொலைத்திருப்பதாய் தோன்றிடும் எனக்கு. இங்கு வந்ததும் தான் நன்றாக புரிகிறது, இவர்கள் முகங்களை மட்டுமல்ல தம் அகங்களையும் தொலைத்துவிட துடிக்கும் அகிணை புழுக்கள் தான் நம் தமிழினம் என்று. தொடர்ந்தும் பயணிப்போம். இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும். இனி
தகப்பன் தமிழையும் வைத்துக் கொள்வேன், உன் தாயின் திட்டையும் வைத்துக் கொள்வேன், உன் அண்ணன் நன்மையையும் வாங்கிக் கொள்வேன். நீ எனது அருகில் நின்றாலே கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விழி கவித்தொகுப்பினுடைய நூலாசிரியர் வாசுகி குணராஜா அவருடைய கவிதைகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக அந்தாதி என்ற தலைப்பில் அமைந்த கவிதை இது. புலத்திற்கு வந்தவள் நான், வந்தனங்கள் பல கூறி கவிபாட வகையற்று நிற்கிறதே பேதை மனம். மனமுழுக்க மாறாத ரணமாக ஆயிற்று பல காலம், பல காலம் காலமாய் கட்டி வைத்த கோலம் மாறி குணம் மாறி இங்கு தடுமாறி நிற்கிறதே தமிழினம். தமிழினம் தலைநிமிர தாயகத்தில் போராட்டம். இங்கோ தமிழெழுத்தை உச்சரிக்க தனியான கோலாட்டம். கோலாட்டம் பல போட்டாலும் கடுகளவும் காணாமல் போய்விடுமோ எங்கள் கன்னி தமிழ் மூச்சு. மூச்சு முட்டி முக்காடிட்டு முழுசாக காணாமல் தமிழினம் இங்கு எச்சமின்றி எளிதாக புதைந்திடுமோ? புதைந்திட்ட குழிகள் கூட புத்துயிர் பெற்றதன்றோ? ராஜபக்ச குரல் கேட்டு ராவு பகல் செம்மணியில் செம்மணியில் நம்மினமோ அம்மனமாய் குழியதனுள் எம்மவரில் சிலரோ புலம்பெயர்ந்தோம் வாழுதற்காய் அந்நிய மண்ணிற்கு. அந்நிய மண்ணில் அகமும் முகமும் அடியோடு தொலைத்துவிட்ட அனாதியாய் தமிழினமாய் அருமையாக டெலிபோனில் பாடிவிட்டோம் அந்தாதி என்று அந்தாதி வடிவில் அமைந்திருந்த அந்த இனிய கவிதையோடு அடுத்த ஒரு இனிமையான பாடல் வருகிறது. Oh,
காலங்களோடும் இது கதையாகி போகும். என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். செல்வி வாசுகி குருராஜாவினுடைய விழி என்ற கவித்தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் கவிதைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன, உங்களை குதூகலப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வருவன இரண்டு குறுங்கவிதைகள். இறைவன் என்ற தலைப்பில் முதலாவது கவிதை, உண்மையான கண்ணீருக்கு ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் உலக மாதா. உண்மையான கண்ணீருக்கு ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் உலக மாதா இறைவன். அடுத்து உண்மை என்ற தலைப்பில் வருகிறது, இன்றைய உலகில் உலவ முடியாத மறைபொருள் தத்துவம். இன்றைய உலகில் உலவ முடியாத மறைபொருள் தத்துவம், உண்மைதான். இந்த காலத்துல உண்மைக்கு எங்கே இடம் இருக்கிறது என்பதை பூடகமாக அந்த குறும் கவிதை மூலமாக சொல்லி சென்றார் நூலாசிரியர் வாசுகி குணராஜா அவர்கள். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும். Thank you.
அடுத்தும் சில கூறும் கவிதைகளை இணைத்துக் கொள்ளலாம். விழி என்ற கவித்தொகுப்பினுடைய நூலாசிரியர் வாசுகி குலராஜனுடைய கவிதையாக வருகிறது தாய் என்ற தலைப்பில். ஒவ்வொரு ஜீவனும் ஆறுதலோடு அடைக்கலம் அடையும் அன்பு இல்லம். ஒவ்வொரு ஜீவனும் ஆறுதலோடு அடைக்கலம் அடையும் அன்பு இல்லம் தாய். அடுத்து தந்தை என்ற தலைப்பில். குடும்ப புத்தகத்தில் மனப்பாடம் செய்ய வேண்டிய மகத்தான மந்திரம். குடும்ப புத்தகத்தில் மனப்பாடம் செய்ய வேண்டிய மகத்தான மந்திரம் தந்தை. அடுத்து மனிதன் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. இருக்கும் இன்பத்தை இன்பமாய் அனுபவிக்காது, இல்லாத ஒன்றிற்காக இரட்டிப்பாய் தினமேங்கி இருக்கும் நாட்களையும் ஏக்கத்தில் கழிப்பவன் எவனோ அவனே மனிதன் என்று வந்தது அந்த மனிதன் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. தொடர்ந்தும் பயணிப்போம் நூலாசிரியர் வாசுகி குணராஜாவினுடைய விழி என்ற கவித்தொகுப்பு கவிதைகளோடு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அடுத்த ஒரு இனிமையான ஒரு வித்தியாசமான கவிதை, கடவுளுக்கு இமெயில் என்ற தலைப்பில் இன்றைய தினம் உணர்வும் உணர்வும் நிகழ்ச்சியில் விழி கவித்தொகுப்பிலிருந்து நூலாசிரியர் வாசு குணராஜாவினுடைய கவிதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடவுளுக்கு இமெயில், குடமுழுக்கு முடித்து வடமிழுப்பு முடிந்து வகை வகையாய் விண்ணப்பம் பல தந்த காலம் புறந்தள்ளி போக புலம்பெயர்ந்து நாங்கள் வலம் வந்து நிற்கும் கண்ணி கலியுகத்தில் கடவுளே நீயும் பலியாகும் நிலை கண்டு வலியாகி நிற்கிறதே பேதையவள் நெஞ்சம் அது. அர்ச்சனைகள் கூட இமெயிலில் தரிசனமாகலாம். கரிசனையுடன் கவனி கடவுளே, கவலைப்படாதே. இருப்பினும் திருப்பங்கள் கூட உனை தேடி உலா வருவதைக் கண்டு விலாவாரியாய் கவிதர விருப்பம்தான். இருப்பினும் என் நெருப்பு மனதுக்கு நிம்மதி நீ தந்தால் என்றும் இமெயிலில் இல்லை ஈந்திடுவேன் நான் உள்ளத்தால் உனக்கொரு வனப்பான வாழ்த்துப்பா என்று வந்தது அந்த கவிதை. அணிந்த உடைகளும்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இன்று தினம் நாங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் நூலாசிரியர் வாசுகி குணராஜாவினுடைய வெளி என்ற கவித்தொகுப்பிலிருந்து கவிதைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து அம்மா என்ற தலைப்பில் வருகின்ற கவிதை, உனக்குள் உருவான கருவுக்கு உயிர் கொடுத்து என்னை உலகிற்கு தந்த உத்தமினி, உனக்குத்தான் எங்கள் தொடக்கம், உன் அன்பு வலைக்குள்ளே நாளும் நாங்கள் அடக்கம், உந்த நிலாமுகமும் நட்சத்திர மூக்குத்தியும் நித்தம் இந்த நெஞ்சாங்கூட்டிற்குள் உலாவந்து கொண்டே இருக்கும், உன் பஞ்சனை மடியில் நான் துஞ்சிடும் வேளை உன் முத்து விரல்கள் என் உச்சிமுடி கோதிடும், உன் ஸ்பரிசமும் பாசமும் இன்றும் என் மேனி சிலிர்க்க வைக்கும், அடங்கா காலையையும் அடக்கிப் போடும் உன் அன்பு பார்வையில் தங்கியிருக்கும் தந்திரமோ இல்லை மந்திரமோ, பசுமாடு போலவே பல சுகம் தந்தவள் மற்றவர்களுக்காகவே என்றும் மாடாய் உழைத்தவள் இன்று ஓடாய் போனவள், மௌனமாய் மொழி தந்து வாழ்வுக்கு வெளிதந்த நல் வழி காட்டி நீ மண்ணுக்குள் மகத்துவம் அம்மா, என் மனதிற்கு பெரும் தத்துவம் நீ, உன் அன்பு கடலுக்குள் ஆழ்ந்து போனவள் என்று உன் கருணை மலையில் செழித்து நிற்கின்றேன், இன்பத் தண்டலில் என்னோடு இணைந்து கழித்தவர் பலர், ஆனால் துன்பச் சூறாவளியில் தூக்கி நிறுத்தி என்னை தாங்கிக் கொண்டவள் நீ மட்டுமே, என்னை வளர்த்திட உன்னை ஊனாய் ஒருக்கினாய், இன்று தளர்ந்து நிற்கும் உன்னை அணைத்துக் கொள்ள துடித்து நிற்கின்றேன், மனம் வெடித்து நிற்கின்றேன், உன்னை எண்ணினால் கண்ணில் நீர் தரிக்கும், நெஞ்சம் கலங்கும், உன் நேசமெங்கும் மணக்கும் அம்மா என்று வந்தது அம்மா என்ற தலைப்பில் அமைந்த வாசுகி குணராஜாவினுடைய அந்த கவிதை. Thank you.
எனக்கு ஏதுமானதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு. உனக்கு ஏதுமானதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், விழி என்ற கவித்தொகுப்பு, குறிப்பாக நூலாசிரியர் வாசுகி குணராஜாவினுடைய கவித்தொகுப்பான விழியிலிருந்து உங்களுக்காக பல அருமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் வந்தன. எனவே இவ்வாறு வித்தியாச வித்தியாசமான கவிதைகளை தொடர்ந்தும் கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியை தவறாமல் கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய பின்னூட்டங்களும் வரவேற்கப்படுகின்றன. எனவே எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் எங்களுடைய முகநூல் வாயிலாக, etr.fm எங்களுடைய முகநூல் பக்கம். எனவே அதற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை, பின்னூட்டங்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணிவிடலாம், இல்லாவிட்டால் எங்களுடைய வாலில் எழுதலாம். எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் டானா. வணக்கம் நேர்களே. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், எண்ணம் என்னும் ஏட்டில்
என் எண்ணை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. காத்திருந்த மாணவன் கரலே.